சரிதா, நம்ம ஊர் எவ்வளவு அழகா அமைதியா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு சிட்டில இந்த பட்டிக்காட்டை விட்டுட்டு சிட்டில நாம செட்டில் ஆனதுனாலதான் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருக்கோம். இல்லனா அதோ அந்த மாதிரி மாடு மேய்க்க வேண்டியதான். நம்ம சீனா மாதிரி இருக்கற ஏப்பா சீனா தானா? என்னைய அப்படியே கண்டுக்காம போற? அடா, உன் கண்ணுக்கு என்ன தெரியல? சரி, இங்க டைட்டானிக் ஷிப் மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் நிக்குத, அது கூட உனக்கு கண்ணுக்கு தெரியல? உன் காரு உனக்கு பெருசு, எங்க ஊருக்கு எப்பவோ ஹெலிகாப்டர் வந்தாச்சு. ஓட்டு பிச்சை கேட்க தெரியுமா? என்ன சீனா, நல்லா இருக்கீங்களா? அடடே, நீயா? என்னம்மா நல்லா இருக்கியா? யாரோ வெளியூர்காரன் நினைச்சேன். எப்போ திருவிழாவில் உன்னை பார்த்தது, திரும்ப இப்பத்தான் பார்க்கறேன். என்ன விசேஷமா? விசேஷம்தான், பொண்ணு கல்யாணம் செட்டில் இருக்கு. நம்ம குடும்பத்தில் எந்த நல்ல காரியம் பண்ணதா இருந்தாலும் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறது வழக்கம் இல்லையா? அதனால முதல் கல்யாண பத்திரிக்கை அம்மன் பாதத்தில் வச்சு குங்குமார்ச்சனை செஞ்சு அப்படியே உங்க எல்லாரையும் கூப்பிடலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ பட்டணத்துக்கு போயிருந்தா கூட நம்ம ஊரு, நம்ம கோயில், நம்ம ஜனங்கன்றத மறக்கல. நீ முதல்ல வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். போதும் போதும். சரி, உன் மாமா கிட்ட சொல்லி என்ன டைரக்டர் ஆக்கிட்டினா உன் போட்டோக்கு ரோஜா பூ போட்டு தினமும் கும்பிடுவேன். பூவை உன் காதுல வச்சுக்க. நீ டைரக்டர் ஆயிட்டனா டெய்லியும் உனக்கு ஒரு குவார்டர் மேட்டர் வாங்கி கொடு, அது போறோம். சீக்கிரமா, பட்டணத்துல இருந்து வந்துட்டாங்க. வணக்கங்க. கும்பிடுறேங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். உள்ள வாங்க. வாங்குறேன். வணக்கம். வாமா மாமா. மாமா மாமா, இன்னும் நீ டிரைவரா தான் இருக்கிறியா? ஆஃப் கோர்ஸ். நீ என்ன பெரிய கலெக்டர் ஆயிட்டியா? எந்த வேலை வெட்டியும் இல்லாம வேஸ்ட் லக்கேஜ் ஆஃப் இந்தியான்னு சுத்திக்கிட்டு இருக்கிறத விட இதுவே பெட்டர். அது சரி. மாமா என்ன கண்டுக்காம அப்படி உள்ள போயிட்டாரு? ஒருவேளை என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்ல, ஏன் பார்க்கலங்கிற? பார்த்துட்டு தான் போனாரு. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி நாளைக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க. பையன் எங்க இருக்கான்? லண்டன்ல. அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. இங்க சிக்னல் கிடைக்காது. இதுல போடு. I love you.
தேவையடா ஆட்டங்களை காட்டு தப்பு என்னடா நீயும் வாலாட்டு பரப்பித்திக்கும் பழைய கரை பேசு என்ப சுதி பாடி பூக்கள் மேலாடு படைத்ததும் பூமியே வாசமாச்சு பெண்களை படைத்ததும் பூக்களே வாசமாச்சு மலர்களை படைத்ததும் பூமியே வாசமாச்சு பெண்களை படைத்ததும் பூக்களே வாசமாச்சு அழகை பார்த்து ரசித்து கொண்டே கவிஞனாய் பாடடா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏ? உன் கல்யாணத்துக்கு கட்டாயம் வருவோம். யா? ஏன் கல்யாணத்துக்கு? நான் இப்படி ஜாலியா இருக்கறது உனக்கு பிடிக்கலையா? அப்படினா நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்காவது கல்யாணம் பண்ணிக்க தோணுமா? ஹலோ. ஹாய் டாட். ஹவ் ஆர் யூ? யா, எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஓகே. ஐ அம் ஃபைன் டாட். கல்யாண வேலையில பிஸியா இருக்கீங்களா? Hey, you see what I mean? Hi, Jenny. Hi. Come on, let's go. Bye. Where are we going? Surprise thing. Come on. Hey, எங்கடா வாளு? வேற ஜெனி. அந்த பரம்பு கல்ஃபான்ஸ் வந்துச்சு. அவ கூட்டு போயிட்டா. வர வர ஜெனி என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. என்ஜாய் என்ஜாய் இட். காதலிச்சுல கல்யாணம் பண்ணிட்டீங்க. எங்க ஜாய்? என்னைக்காவது ஒரு நாள் நீயும் காதலில் மாட்டுவ, அப்ப நான் படுற வேதனை உனக்கு புரியும். ஐ எம் ரியலி சாரி யார். என்னோட டிக்ஷனரியில லவ் என்ற வேர்டே இல்ல. அந்த பொண்ணு மன்றாடியர் பொண்ணு தானே? ஆமாங்க. என்னாச்சு? அதுதாங்க விதி. எப்படி வாழ்ந்த குடும்பம் சின்ன பின்னமாயிடுச்சு. குடும்பத்தோட சேர்ந்து கன்னியாகுமரி போனாங்க. அவங்க கெட்ட நேரம் சுனாமி ரூபத்துல வந்து எல்லாரையும் பலி வாங்கிடுச்சு. அதுல தப்பி பொழைச்சு வந்தது இந்த பொண்ணு மட்டும்தான். சுகமா போன குடும்பம் சவமா திரும்பி வந்தது நினைச்சா இப்ப கூட நெஞ்சு பதறுது.
கேட்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்புறம் அவங்க ஃபேக்டரி ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் அவர் போனதுக்கு அப்புறம் பார்ட்னர்ஸும் மோசம் பண்ணி கம்பெனியையே அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. மிச்சம் மீதி இருந்ததையும் கடனுக்கு சரியா போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாடி கௌரி, இங்க வாமா. இவங்க நம்பூர் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. வணக்கங்க. யாரும் இல்லைன்னு கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துடு. வேண்டாங்க. நீங்க நிஜமா கூப்பிடுறீங்கன்னு நினைச்சிட்டு பயப்படுறா. நீங்க ஒரு பேச்சுக்காவது கூப்பிட்டீங்க, ஆனா சொந்தக்காரங்க அதை கூட செய்யல. நான் பேச்சுக்காக கூப்பிடல, மனப்பூர்வமா கூப்பிடுறேன். ஒரு தடவை எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிரிட்டிக்கலா இருந்தப்போ மன்றாடியார் தான் காப்பாத்தினாங்க. இப்படியாவது என் நன்றி கடன் தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை நீங்க சொல்லல, அந்த அம்பாள் தான் உங்க மூலமா சொல்ல வச்சிருக்கா. கௌரி கிட்ட நான் பேசுறேன். என்ன மாமோய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏங்கா, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட, நான் மட்டும் தான் வேண்டாதவளாயிட்டனா? அது என்ன ராணி அப்படி சொல்லிட்ட? உன்னை தேடிதான் உங்க வீட்டுக்கு வந்தோம். கதவு பூட்டி இருந்துச்சு. முக்கியமா உன்னை கூப்பிட்டு தான் நேரா வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு சந்தோஷம். உங்க எல்லாருக்காக பஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ கட்டாயம் வரணும். கண்டிப்பா வரேன். ஆமா, அந்த கௌரிய உங்க கூடவா கூட்டிட்டு போறீங்க? ஆமா. ஏ ஏன்னு இவ்வளவு மெதுவா கேக்குறீங்க? அவ ஒரு மூதேவி. ஏதோ அந்த ஆண்டவ புண்ணியத்துல நல்லா இருக்கீங்க. அந்த மூதேவியை கூட்டிட்டு போனீங்க, அந்த சனியை உங்களுக்கு பிடிச்சிக்கும். பாரணி, கஷ்டத்தில் இருக்கிறவங்களை நாம ஆதரிக்கணுமே தவிர நோகடிக்க கூடாது. நல்ல மனசோட நாம எது செஞ்சாலும் நமக்கு நல்லதுதான் நடக்கும். வர. ஏ மாமனாச்சேன்னு உனக்கு நல்லது சொன்னேன், அதை நீ புரிஞ்சுக்கலனா அதுவும் தலைவிதி. என்ன பண்றது? இங்கதான் நான் நீச்சல் கத்துக்கிட்டது. என்னடா இது, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி நீ இன்னும் அப்படியே இருக்க. என்ன அப்படி பாக்குறீங்க மாமா? எனக்கு அவ்வளவு உசிரு. ஆமா மாமா, அம்மா உசிரு விடும்போது என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? நீ எதுக்கும் கவலைப்படாத, மாமா உன்னை பாத்துக்குவாருன்னாங்க. நீ நடனா எதையும் கண்டுக்க மாட்டேன்ற. டேய், உன்னை பாத்துக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. வேலை செய்யறதுக்கு உடம்பு வலையாது, உட்கார்ந்து இடத்துக்கு எல்லாம் வரணும், இதுவும் உள்பட. போங்க மாமா, நீங்க ஜோக் அடிக்கிறீங்க. உங்க மாமா அவ்வளவு சீரியஸா சொல்றாரு, உனக்கு அது கிண்டலா இருக்கா? வந்துட்டான் ஜாலரா. சரிடா வர. மாமா, அது அது ஒண்ணு இல்ல, அந்த கௌரிய உன் கூட கூட்டு போறியாமே. வேணாம் மாமா, அனாவசியமா உனக்கு அது கெட்ட பேரு. என்னடா வளர்ற? அது கௌரி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. நீ இன்னைக்கு நல்ல மனசோட அவளை உன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு வச்சுக்க, நாளைக்கு எவனோ ஒரு காலி பையனை பார்த்து அவ காதலிச்சு நைட்டோட நைட்டா ஓடி போயிட்டான்னு வச்சுக்க, உனக்கு தானே கெட்ட பேரு? உனக்கு அது தேவையான? உண்மையாவே அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் அவ ஓடி போறதுக்கு நான் விட மாட்டேன். நல்லது கெட்டதை பார்த்து, அதோ நம்ம அம்மன் கோயிலே உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நானே முன்னாடி நின்று கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுறேன். சேற்றில் முளைச்ச செந்தாமரை போல் நம்ம ஊர்ல இருந்த ஒரே ஒரு பிகரு மாமா புண்ணியமா, அதையும் உஷார் பண்ணி போயிட்ட. இப்ப அதுவா முக்கியம்? நல்ல சந்தர்ப்பம் கெடுத்துட்ட. சே, ஊர்ல எல்லாரும் உன்ன மடைய மடையன்னு சொன்னப்போ அத நம்பாம உன் கூட சுத்திட்டு இருந்த, உன் கூட சேர்ந்து இப்ப நானும் மடையனாயிட்டேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலையே படாத. இன்னைக்கு இருக்கிற பெரிய ஆளுங்கெல்லாம் ஒரு காலத்துல மடையன்னு தான் சொன்னாங்க. நாளைக்கு நீ பெரிய ஆள் ஆகணும்னா இன்னைக்கு நீ மடையனாதான் இருக்கணும். என் மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போறோம், அங்க நீ என் மாமா கிட்ட கதை சொல்ற, அந்த கதையை கேட்டு என் மாமா படம் எடுக்கிறாரு. நமஸ்காரம். வணக்கம் குருக்களையா. ஐயா, நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பயப்படாம போயிட்டு அம்மா, அம்பாள் எப்பவும் உனக்கு துணையா இருப்பா. நாங்க போயிட்டு வரோம். நல்லதுங்க. வாமா
குக்கர். I know, Daddy. Hi, Gowri. Yenna, oo peru enakku eppadi theriyum aachariya padriya? Nee inga varadha patti, inga thanga poradha patti, ella vishayathiyum phone la Daddy sollitaaru. By the way, yen peru Uma. Yen ponnukku kalyanam nu sollirpaare, saatchiya thana ponnu naanda. Enna appadi paakkara? Ekka chekkama vaayadrena? Onnum illa, naa konjam adhigama pesuven. சரி வா, உள்ள போலாம். வா. வீடு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. ஏய், ஏன் இப்படி நிக்கிற? வா. விருந்தாளி யார் வந்தாலும் இங்க தான் தங்குவாங்க. ஆனா நான் உங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளி இல்ல. நீ விருந்தாளின்னு யார் சொன்னா? எங்க குடும்பத்துல இனி நீயும் ஒரு மெம்பர் தான். அம்மாடி உமா. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வரேன். Thank you.
ராதா கிருஷ்ணா என்றால் அன்பே அன்பே, மனசில் மனசு இணைந்தால் அன்பே, கண்கள் நெஞ்சில் கலந்தால் அன்பே, அன்பே தீர்ந்தால் மழை வருமா, ராமன் சீதை என்றால் அன்பே அன்பே, ராதா கிருஷ்ணா என்றால் அன்பே. விசேஷம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்.
நான் இந்த ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டேன். புரியற மாதிரி சொல்லு நண்பா. மூஞ்சிக்கு அவ்வளவு பவர் இருக்க? ஆஃப் கோர்ஸ், அந்த விஷயம் இது வரைக்கும் எனக்கே தெரியும். எனிஹவ், பெஸ்ட் ஆஃப் நீ மட்டும் இதே ஜெயில லைஃப் லாங் நரகத்தை அனுபவி, அதுவும் தலையெழுத்து. நாம ரெண்டு பேரும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள்டா. எத்தனை நாள் சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கிறோம், சேர்ந்து முதலாளி அம்மாவை திட்டி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மட்டும் என்ன தனியா விட்டு புட்டு நீ மட்டும் ஜாலியா வெளியே போறேன்னு சொல்ற ஐடியா உனக்கு எப்படா வந்தது சொல்லு. ஏதோ ஒரு ஆவேசத்துல அப்படி பேசிட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாமா? எங்கடா? ஆமா எங்கடா? புரிஞ்சுதாடா, நம்மள மாதிரி இத்து போன மூஞ்சிக்கு இதுவிட நல்ல வீடு வேற எங்கேயும் கிடைக்காது. அம்மா கிட்ட போய் உன் மேட்டரை கரெக்ட் பண்றேன் வா. ஓகே, உனக்காக வரேன். பட் அவ காலை பிடிச்சி கெஞ்சி வேலை கேட்பேன்னு கனவுலையே நினைக்காத, அத நீ பிடிச்சுக்கடா. ஓகேடா, சரிடா. என்ன, நீ இன்னும் போகலையா? பாண்டியா, நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ண உன்னையும் துரத்திடுவேன். ஜாக்கிரதை. இல்லம்மா, இவன் தான் ஏதோ சொல்லணும்னா. எதுவும் சொல்ல தேவையில்லை, முதல்ல வெளியில போக சொல்லு. எனக்கு எதுக்கு இந்த வேன் வேலை, வம்பல மாட்டு விடுறான். சும்மா நிக்காதற, சொல்லுடா. சொல்லு. பாண்டியா. அம்மா இங்க வா. வர்றம்மா. என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல, இப்ப சொல்லு. உன்கிட்ட சொன்னானா? சொன்னம்மா. அப்படின்னா அது என்னன்னு நீ சொல்லி தொல. அது ஒண்ணும் இல்லம்மா. என் முகத்தை பார்த்த அம்மாவுக்கு சின்ன அடிதான் பட்டிருக்குது. ஆனா அம்மா முகம் பார்த்த எனக்கு வேலை போய் நடு ரோட்டில் நிக்கிறேன். அப்ப யார் முகம் நல்ல முகம்னு அவன் கேக்குறாமா? அது மட்டும் இல்லம்மா, நேரம் லேடிஸ் கிளப்புக்கு போய் இந்த விஷயத்த அங்க சொல்றேன்னு சொல்றாமா. தப்பு இல்லையாமா? சொல்லுடா, தப்பு நடந்து போச்சு. அம்மா ஏதோ கோபத்துல சொன்னா வைக்க வந்து எப்படி பேசுறதா? பசிக்கு சோறு போட்ட தாயிடா. நான் உன்னை என்ன சொல்லிட்ட? அப்படி ஃபீல் பண்றதுக்கு எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஏதோ கோபத்துல போடான்னு சொன்ன, அவ்வளவுதானே? போ, போய் வேலைய பாரு. போ. என்னங்க அப்படி நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அவனோட பிறந்த நாள், செலவுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. நானும் உன் வயசுல இருக்கிறப்ப இதே மாதிரி விதவிதமா பலகாரம் பண்ணுவேன். இப்போ எந்திரிச்சு ஒரு காஃபி கூட போட முடியல. நல்ல வேலைக்காரன் வீட்டுல இருந்தா அப்பப்போ காஃபி போட்டு கொடுப்பான். மறுபடியும் இன்னொரு வேலைக்காரி எதுக்குமா? அதுக்குத்தான் அம்மா கௌரிய கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான்சென்ஸ். கௌரிய யாருன்னு நினைக்கிற? அவ எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரியுமா? உன் கண்ணுக்கு வேலைக்காரியா தெரியறாளா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அத உடனே மாத்திக்க. சரிதா. பாபிக்கு. ஹாய் மாம். கரெக்ட்டா வந்துட்டல்ல? ஒரு நிமிஷம் பா.
உமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆக போறா. She is going to enjoy her freedom. Yes, coffee is good. Mama. She is very lucky. Vicky mama. I'm sorry. I'm sorry. Extremely sorry. It's okay. பரவாயில்லடா. டேய் இந்த பொண்ணு யார் தெரியுதா? நம்ம ஊர்ல மன்றாடியார்னு ஒரு ஜமீன்தார் நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தாரே. ஆமாங்க. இப்ப அது ரொம்ப முக்கியம். விக்கி, உமா உனக்காக வெயிட் பண்ற. ஓ, சாரி. உங்க பட்டி காட்டுக்கு பஸ் அனுப்பணும். முதல்ல அந்த வேலைய பாருங்க. மாமா. முதல்ல தண்ணி அடிப்போம், அப்புறம் அவன் அடிப்போம். அறிவு கட்டவனே, இத கூட ஒழுங்க ஊத்த தெரியல. சினிமா டைரக்ட் பண்ண போறியா நீ? அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க்? யார எங்க லிங்க் பண்ணனும், எதை எப்படி சிங்க் பண்ண தெரிஞ்சதனா படம் எடுக்க முடியும். கதைய சொல்லி பாரு, கஷ்டமானே தெரியும். கதை சொல்ற கஷ்டத்தை எங்கிட்ட சொல்றியா நீ? டிரைவர் தம்பி, பாத்து வண்டி ஓட்டு. இங்க டைரக்டரோட முக்கியமான டிஸ்கஷன் இருக்கோம். உன் இஷ்டத்துக்கு பிரேக் விட முடியாது. பரதேசி அடபடவா. நீ எப்படா வண்டியில ஏறன? ஆமா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிளைமேக்ஸ்ல இருக்கிறேன், முடிச்சிட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன். கேள போல். ஏய், டப்பா தொடர கட்சிக்கு நான் பார்க்கலாம். என்ன முறுக்கு இருக்கா? தெளிவுதான் ஜீவிதம், நீயே லோகம், நீயே ஞானம், நீயே பள்ளி, நீயே பாடம், உலகம் தான் புத்தகம். மனதில் மயக்கமோ பொன்னிமிஷமே உன் வசம், கனவோ ஆயிரம் நனவாக்கினால் சரித்திரம். தெளிவுதான் ஜீவிதம். சிறு பொழுதிலே நீ அள்ளிக்கொள், சிறு பருவத்தில் சிறப்புகள் வளர்த்துக்கொள். பாடிக்கொள் உன் பாடலை, உன் பல்லவி புது நல்வழி, துழுகின்ற வயசிது. பூக்கள் உன் பாடம், புது வாழ்க்கை உன் பாடல், காற்றோடு காற்றாக ஆடிவான். தெளிவுதான் ஜீவிதம், நீயே லோகம், நீயே ஞானம், நீயே பள்ளி, நீயே பாடம், உலகம் தான் புத்தகம்.
நெஞ்சிலே துணிந்து போவழியிலே லட்சியம் உண்டாகட்டும் உன் எண்ணங்கள் நிறைவேறட்டும் துணிந்து போலகிலே நெஞ்சு தெளிவாக உன் வாழ்க்கை நெறியாக முன்னேறி செல்வாயே தங்கமே தெளிவுதான் ஜீவிதம் நீயே லோகம் நீயே ஞானம் நீயே பள்ளி நீயே பாடம் உலகம்தான் புத்தகம் மனதில் மயக்கமோ நிமிஷமே உன் வசம் கனவோ ஆயிரம் நலவாக்கினால் சரித்திரம் தெளிவுதான் ஜீவிதம் என்னடா எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டு இருக்காங்க நீ இன்னும் வந்த வேலை முடியாம நான் போயிடுவேனா இன்னும் கொட்டுக்கலையா ஜோக் அடிக்காதீங்க மாமா நீங்க ஊருக்கு வரும்போது என்ன சொன்னீங்க என்ன சொன்ன என் ஃப்ரெண்ட் கதையை கேக்குறேன்னு சொன்னீங்கல்ல மறந்துட்டீங்களா நான் படம் எடுக்க போறேன் எப்படா சொன்னேன் உங்களை யாரு சினிமா எடுக்க சொல்றாங்க டைம் பாஸ் கதை கேளுங்க எல்லா ப்ரொடியூசர் சொல்ற மாதிரி நல்லா இல்லன்றீங்க தப்புடா ஆனா இப்போ இதெல்லாம் கேக்குறதுக்கு டைமும் கிடையாது மூடும் இல்ல அது இல்ல மாமா அம்மா உசுறு விடும்போது என்ன சொன்னாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த சித்திரவதைக்கு அந்த சித்திரவதை பெட்டர் எங்க அவன் அதுவும் அங்க இருக்கிறான் வாங்க மாமா என் உயிர் நண்பன் இப்ப உயிர் எடுக்க போறான் டேய் மாமாடா சார் வணக்கம் சார் நானு தெரியும் தெரியும் கதை 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 சொல்லு சார் ஓபன் பண்ணா சார் ஓபன் பண்ணா ஒரு ஊர்ல எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷன் அவன்தான் நம்ம ஹீரோ ஒரு வார்த்தையில சொல்லணும்னா உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷன் அவர் செஞ்ச ஒரே ஒரு தவறு அவர் வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு சார் அதான் சார் பொண்ணு பாக்குறப்ப பேய பாத்துட்டு தேவதனை கல்யாணம் பண்ணிட்டார் சார் எங்கயோ கேட்ட கதை மாதிரி இருக்குதா தெரிஞ்ச கதைதான் இது கொஞ்சம் டிஃபரண்ட் அவ பேய் மாத்திரம் இல்ல பிசாசு பூதம் பெண் வர்க்கத்துக்கே கலங்கம் நடமாடும் ராட்சசி அந்த நல்லவரோட வாழ்க்கையில ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா அதுதான் சார் இன்டர்வல் ட்விஸ்ட் அப்புறம் இதுக்கு மேலதான் சார் விஷயமே அந்த ராட்சசிய க்ளோஸ் பண்ணிட்டு அழகான பொண்ணை எப்படி செட்டப் பண்ணாருங்கிறது தான் சார் கிளைமாக்ஸ் கதை சொல்ல வந்தியா குடும்பத்துல கட்டி வைக்க வந்தியா கொலை பண்ணிட்டு வர ராஸ்கல் அவருக்கு கதை சொன்னா இவ ஏன்டா அடிக்கிறா சினிமா கதை சொல்றேன்னு சொல்லி எங்க அத்தையோட சொந்த கதை சொல்றியா உன்னை கொல்லாம விட்டாங்களா வாடா என் கதையில இவ அத்தை எங்க வந்தா இப்ப வந்தால பாக்கல வாடா அந்தகவலே மாரி கௌரி ஏமா என்னாச்சு நானும் உங்களோட வந்துடுறேன் ஏமா யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா உன்னையும் இந்த குடும்பத்துல ஒருத்தரா தானமா எல்லாரும் பாத்துக்கிறாங்க பாரு கல்யாணத்துல ஏதோ நாலு நாள் வேலை அதிகமா இருந்திருக்கும் ஏன் நம்ம வீட்டு விசேஷம்னா நாம வேலை செய்ய மாட்டோமா ஐயோ அது இல்லைங்க நம்ம ஊர்ல எதுவும் இருக்கோ இல்லையோ
சுதந்திரமா இருக்கலாம். இப்போ உனக்கு தேவை சுதந்திரம் இல்லம்மா, சேஃப்டி. என் பேச்ச கேளு, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்கும்மா. இங்கேருமா, வாழ்க்கைன்னா சுகம் துக்கம் ரெண்டுமே இருக்கும். ஆனா எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒன்று போனா ஒன்று வந்துகிட்டே இருக்கும், பகல் ராத்திரி மாதிரி. அவ்வளவுதாம்மா. மடி, நான் போயிட்டு வரேம்மா. தைரியமா இருமா, நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். தாய் சரி வரட்டுமா? சரி. கௌரி, உன்னை பத்தி டேடி எல்லாத்தையும் சொல்றாரு. அவ்வளோ வேதனையை மனசுல வச்சுக்கிட்டேன். உமா கல்யாணத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டேன். என் கல்யாணத்துக்கும் இப்படியே இதை விட இன்னும் கோஆபரேட் பண்ணணும். கண்டிப்பா. கல்யாணம் எப்போ? ஃபர்ஸ்ட் நான் பொண்ணை ஓகே பண்ணணும், அப்பதான் கல்யாணம். இதோ நிறைய ப்ரபோசல்ஸ் வந்திருக்கு பாரு. இதுல உனக்கு யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிடிக்க வேண்டியது எனக்கு இல்ல, கல்யாணம் பண்றேன் உங்களுக்கு. குட். நீயும் ஏ மாதிரியே பிராக்டிக்கலா யோசிக்கிறேன். இதோ பாரு, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கலா? ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த பொண்ணு டேடிக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், பாட்டுமா? எங்க பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் முன்னாடியே சொல்லியிருந்தா ரெண்டு கல்யாணம் ஒண்ணாவே முடிச்சிருக்கலாம். உங்க பொண்ணோட கல்யாண விஷயம் நீங்க வெட்டிங் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். எதிர்பார்க்காம அமைஞ்சிருச்சுங்க. அப்போ இந்த கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் நினைக்கிறீங்க? விக்ரம் வரட்டும், பேசி முடிவு எடுத்துடலாம். ஐ அம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். கிளம்புங்க போலாம். அது என்ன மாப்பிள்ள அவ்வளோ அவசரம்? உட்காருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். அம்மா வாணி, காஃபி எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போக சொல்லுங்க டாடி. வாணி, என்ன இங்கிதமே இல்லாம இப்படி பேசுற? லைஃப் பிராக்டிக்கலா திங்க் பண்ணணுமா? பாடி கெமிஸ்ட்ரியா, பிசிக்கல் கம்ஃபர்டபிலிட்டியா, லண்டன்ல படிச்சுட்டா, இவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? நான்சென்ஸ். என்ன நினைச்சிட்டு இருக்கா என்ன பத்தி? என்ன மன்னிச்சிடுங்க, இங்கேதும் தெரியாம நடந்துகிட்டது உங்க பொண்ணு இல்ல. எங்கெல்லாம் தேடுறது? தினமும் இதே வேலையா போச்சு. இட்ஸ் ஆல் ரைட். யா, ஜென்னி போட்ட டியூனை கேளு, ரொம்ப சூப்பரா இருக்கு. டியூன் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அவ செய்யற வேலை தான் நல்லா இல்ல. இங்கதான் இருக்கேன்னு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. மாப்பிள, கௌரிக்கு கூட உடனே கல்யாணம் பண்ணணும். நல்ல பையன் யாராவது இருந்தா சொல்லுங்க. ஓ ஷூர். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ள கூட இங்க தான் தங்கணும். கௌரி, ஆஹா, இன்னைக்கு பூத்த ரோஜா மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்.
பூவை பறிச்சாலும் வாடிடும், பறிக்காம விட்டாலும் வாடிடும். நான் வேணா பறிக்கட்டுமா? நீ எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ற. குட், கீப் இட் அப், கீப் இட் அப். ஒன்றும் இல்லை கௌரி, எனக்கு தூக்கமே வரல, அதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலான்னு வந்தேன். மன்னிச்சிருங்க, நீங்கள் ஏதோ என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நோ நோ, நீ தான் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க கௌரி. உண்மையா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அப்பதான். அப்போ கேள்விக்கெல்லாம் என்னோட பதில் ஒண்ணுதான். என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ற அருகதையும் இல்ல, இனிமே உங்க முன்னாடி நிக்கிற தைரியமும் எனக்கு இல்ல. உமா, போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு உண்மையை சொல்லாம போனா அதுதான் நான் பண்ற பெரிய தப்பா போயிடும். சத்தியமா உங்க வீட்டுக்காரோட தப்பு எதுவும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் செஞ்ச தப்புக்கு உன் வாழ்க்கையை நாசமாய்க்காத. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. நான் எங்கிருந்து வந்தனோ அங்கேயே போயிடுறேன். நான் போனதுக்கு அப்புறம் என்னோட சேர்த்து நான் செஞ்ச தப்பையும் மறந்துருங்க. புறப்படுறேன். கௌரி, நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது, இங்கே தான் இருக்கணும். நோ, போய் தொலையட்டும். நல்ல பொண்ணுன்னு தான் நானும் நினைச்சேன். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன். அதுதான் உன்னோட முடிவுன்னா இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது கௌரி இல்லை, நான் தான். என்ன சொல்றீங்க?
ஆமாம் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. கௌரி செஞ்சது தப்பு இல்லை, தியாகம். செய்யாத தப்பை தான் தலைமையில போட்டுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வீட்டை விட்டு போறா. என்ன ஓளறீங்க? தப்பு பண்ணது கௌரி இல்ல, நீங்க தானே ஒத்துக்கிறீங்களா? எஸ், அதுதான் உண்மை. மாப்பிள, தப்பு செஞ்சாலும் தைரியமா ஒத்துக்கிட்ட உங்க பெருந்தன்மைக்கே நான் சந்தோஷப்படுறேன். ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இல்லையா? தங்க செல மாதிரி இருக்கிற எங்க பொண்ணு நம்பி உங்க கையில ஒப்படைச்சோம். ரெண்டு பேருமே மனசுத்து சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சோம். அந்த அப்பாவுக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்தது? இத்தனை நாள் உங்களுக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை சொல்ல வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துறோம்னு பூரிச்சு போயிருக்கீங்க நீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத உண்மை ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. இந்த விஷயத்தை இதுவரைக்கும் ஏன் நீங்க சொல்லல? உங்ககிட்ட சொல்ல தயக்கமா இருந்துச்சு. அதான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் ஜோதி கிட்ட கன்சல்ட் பண்ணேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு தடவை கிளினிக்கு கூட்டிட்டு வா, பார்க்கலாம். வான்னு கூப்பிட்டேன் டாக்டர். ம், அதுக்கவ எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு ஓன்னு அழறா. இட்ஸ் ஓகே, நிறைய பேர் தப்பாக தான் நினைக்கிறாங்க. இது அவங்களோட அறியாமல் தான். நீ ஒன்று பண்ணப்பா, நீ உன்னோட ஆக்டிவிட்டீஸில் அவளுக்கு ஏதாவது ஒரு ஷாக் கொடுத்து பாரு. ஏதாவது மைண்ட் பிளாக் இருந்தால் நிச்சயமாக கிளியர் ஆகிடும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ யாராவது ஒரு பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி அவன் முன்னாடி நடி. அதை பார்த்ததுக்கப்புறம் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாக்டர் சொல்லித்தான் டவுட் வர மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனால் அவளுக்குள்ளே எந்த மாற்றமும் ஏற்படலை. வீட்டுக்குள்ள தான் சுனாமியே வந்துருச்சு. அதில் பாவம் கௌரி பலி ஆயிட்டா. உனக்கு இந்த விஷயத்தை சொல்லத்தான் நான் உன் ரூமுக்கே வந்தேன். ஆனால் உமா சந்தேகப்பட்டு உன்னை அவமானப்படுத்திட்டா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனிமே இது உங்கள் ப்ராப்ளம். பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி என்னோட குடும்பம் நடத்த அனுப்புவீங்களோ இல்லை டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி வீட்டோட வச்சுக்குவீங்களோ அது உங்கள் இஷ்டம். ரெண்டில் ஒன்று டிசைட் பண்ணுங்கள், நான் வரேன். என்னடி இது? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நாலு நட்சத்திரம் பார்த்து உனக்கு அவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சோ. உன் வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிட்டியே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எங்க கிட்ட சொல்லணும் தோணலையா உனக்கு? பாருங்க, அவளே பிரச்சனையில குழம்பி போயிருக்கா. இந்த சமயத்துல நாம அவளுக்கு ஆறுதலா இருக்கணுமே தவிர ஆத்திரப்படக்கூடாது. உண்மைதான் கௌரி, சின்ன பொண்ணா இருந்தாலும் கரெக்டா சொன்னேன். வாமா. என் கல்யாண வரவேற்புக்கு வந்த என் ஃப்ரெண்டு கீதா என் வீட்டுக்காரரை பார்த்த உடனே அவரோட பழைய லவ் பத்தி சொன்னா. மனசு உடைஞ்சு ரொம்ப நேரம் அழுத. அன்னைக்குதான் எங்க முதல் இரவு. சந்தோஷமா என்னென்னமோ ஆசைகளோட புருஷன் முன்னாடி பால் டம்ளரோட நிக்க வேண்டியன்னா நெஞ்சு நிறைய பாரமா கண்ணு நிறைய ஈரமா நின்ன. அதை பார்த்து அவரு நான் யாரையும் லவ் பண்றதா நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்திட்டாரு. தப்பு பண்ணது அவரு. எந்த தப்பும் பண்ணாத என்ன சந்தேகப்பட்டு வேதனைப்படுத்தினதுனால அவர் மேல இருந்த ஆசையும் போயிடுச்சு, மரியாதையும் போயிடுச்சு. அதுதான் நடந்தது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனசு மாறல, அவரும் மாறல. எங்க இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க அனாவசியமா பயப்பட வேண்டாம். அவங்க ரெண்டு பேரையும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அப்படியே செய்யலாம். ஹாய் சுனில். சாரிடா. வா, கம். என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? ஜெனி நோ வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணியா? பண்ண, சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா. சிட், ஐல் கெட் யூ சம்திங். ரிலாக்ஸ்.
என்னடா தேடிட்டு இருக்க? அது ஒண்ணுல்ல. உண்மையை சொல்ல, ஜெனிஃபர் இருக்காளான்னு தேடுறியா? எவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிற நீ, என்ன என்ன சந்தேகப்படுறியா? ஓகே, இட்ஸ் ஓகே, ஓகே. Have it. Mm-hmm. Have it. I'm sorry, da Vikram. Ye mana kolapathile ipdi pannita. Na nambike irundhathu sandheikapattadala unna illa da. Ine kaadalichenna solli ye vaalkaiyila velaiyadi iniki thaan ishtathukku vaazhndukittirukka andha alagana raatchasi da avala da. Unna illa da. Unna illa da. மன அமைதி இல்லாத வாழ்க்கை, அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய உன் பொண்டாட்டி உனக்கு தேவையாடா? இப்ப கூட உன் வாழ்க்கை முடிஞ்சு போகல, அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துற. Yes, you are right. Divers thaan yen prachanaiku permanent remedy. Thank you, da. Thank you very much. Thavara. என்னாச்சு? நாங்கள் ஒருத்தர் காதலிச்சு பெற்றவங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால தான் கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறணும்னு வாழ்க்கையே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இத்தனை நாள் இரவு பகலாக கஷ்டப்பட்டது இதுக்காக தான். ஆனால் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக என் வீட்டுக்காரர் சந்தேகப்பட்டு கொடுத்த பரிசு இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ். நீ இத்தனை நாள் எதுக்காக போராடிட்டு இருந்தேன்னு நீ அவர்கிட்ட சொல்லவே இல்லையா? இல்லை, சஸ்பென்ஸாக அவரை அசத்தலான்னு நினைச்சேன். ஆனால் நான் தான் முட்டாளாயிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். வேண்டாம், அவர் எப்போ என்னை புரிஞ்சுக்கிறாரோ அப்போ வரட்டும். ப்ளீஸ் விட்டுடு. சினி, உன்னை பார்த்து பெருமைப்படுறதா வேதனைப்படுறதானே புரியலை. ஓ வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தான் இருக்காங்க. இப்பெல்லாம் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாம போச்சு. நாளுக்கு நாள் டைவர்ஸ் கேஸ்னு அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா? ஏன் இல்ல? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு நிச்சயமா இருக்கும். இத பாரு விஸ்வா, உன் பொண்டாட்டியோட கண்ணில் கண்ணீரை பார்த்த உடனேயே முட்டாள்தனமா நீ கேட்ட கேள்விதான் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீ பாசமா அவகிட்ட காரணத்தை கேட்கறதுக்கு பதிலா அவசரப்பட்டு சந்தேகப்பட்டு அவளை அவமானப்படுத்திட்டேன், அவ மனசை காயப்படுத்திட்டேன். நீ காதலிச்ச அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறாங்கிற விஷயத்த அன்னைக்கே நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அவளுக்கு உன் மேல பாசமும் வந்திருக்கும், உங்க ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்திருக்கும். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். எனிஹவ், இப்போ நீங்க ஒருத்தர் மனசை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமே உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. தேங்க்ஸ். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை, கௌரிக்கு. ஆமாம்,
அவங்க தான் உங்க ரெண்டு பேரோட பிரச்சனையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு உங்களை கரெக்டான இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க டாக்டர். ஜாலியா ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்க. உமாவோட பிரச்சனையை கேள்விப்பட்டதுலேருந்து நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் டாட். பிரச்சனை பெருசாக இருக்க வேண்டியது தான், ஆனால் கௌரி நல்ல ஐடியா கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடுச்சு. ஆனால் அம்மாயே இன்னும் டல்லாவே இருக்காங்க. பொண்ணோட வாழ்க்கை இல்லையா, நேராக பார்க்குற வரைக்கும் இப்படி தான் இருப்பா. இந்த ஃபோட்டோ பார்த்தே உமா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. இப்போ அவங்க வெளிநாடு போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது. விக்ரம், நீ லண்டன்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானும் உமாவும் ஏர்போர்ட்டுக்கே வந்து உன்னை பிக்கப் பண்ணியிருப்போமே. உங்கள் பிரச்சனையை கேட்டு ரொம்ப வரி ஆகிட்டான். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்குங்க ஃபோனில் சொன்னால் இருந்தாலும் உங்களை நேரில் பார்க்க உடனே புறப்பட்டு வந்துட்டான். தேங்க்யூ விக்ரம். அதில்ல, நான் வந்ததுக்கு வேற ஒரு காரணமாக இருக்கு. உமா நீ சொல்ல. நோ ஐடியா. பாத்தியா, இப்போவே அம்மா அப்பாவும் மறந்துட்டியே. இந்த சண்டே அவங்க சில்வர் ஜூப்ளி வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ சாரி டாடி, சாரி மா, நான் மறந்தே போயிட்டேன். அட, இதுல சாரி சொல்றதுக்கு என்ன இருக்குமா? உண்மையை சொல்லணும்னா எங்க கல்யாண நாள் எங்களுக்கே ஞாபகம் இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நினைப்பல எங்க விஷயத்தை நாங்க மறந்துட்டோம். ஓகே ஓகே, அன்னைக்கு நாம எல்லாரும் பிக்னிக் போறோம். ஓ சாரி, ஐ ஹேவ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஆன் தி டே. நதிங் டுயிங். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வெட்டிங் ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்றோம். தட்ஸ் ஆல். ஓகே. யா சாப்பாடு ரெடி. நீ சாப்பிடுவா? அவன் தின்னது போக மிச்சம் இருந்தா தான் நம்மளை கூப்பிடுவான். Are you happy now? Yes, Dad. Amma? எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, ரெண்டு நாள் லீவ் வேணும்மா. நீ சம்பள நாள்ல எதுக்கு லீவ் கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஃபுல்லா குடிச்சிட்டு கும்மாள் அடிக்க தானே வேணும்னா ரெண்டு நாள் இல்ல நாலு நாள் எடுத்துக்க. லீவை முடிச்சிட்டு வந்து சம்பளத்தை வாங்கிக்க. ரோசோ மானா உள்ளவங்க இந்த வீட்டுல வேலை செய்யவே முடியாது. கும்பலியாவா? டேய் பெசாசு, நம்மளால அம்மா கிட்ட 8 மணி நேரமே வேலை செய்ய முடியலையே. ஆனா ஐயா எப்படி தான் 24 மணி நேரம் கூடவே இருக்காரோ? நான் மட்டும் ஐயா இடத்துல இருந்தேன்னு வெச்சுக்கோ, அந்த பொம்பளைக்கு என்னக்கே டைவர்ஸ் கொடுத்துருப்பேன். நீ வேணா அப்படி செய்வ, ஆனா நான் மட்டும் அப்படி செய்யவே மாட்டேன். அப்ப நீ இருந்தா என்ன செஞ்சிருப்ப? டைவர்ஸ் பண்ணிட்டா மறுபடியும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால அவங்க ஒரே சீமா சீவிடணும். என்னது ரெண்டு பேரும் குசு குசுன்னு? அம்மா வேற ஒண்ணு இல்லம்மா, உங்கள மாதிரி தங்கமான முதலாளி அம்மா வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம்மா, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல அடுத்த ஜென்மத்திலயும் இல்ல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எங்க முதலாளி அம்மான்னு சொன்னேன். டேய், ரெண்டு வேலைக்காரங்க ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்தா யார பத்தி என்ன பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இன்னொரு தடவை நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்துகிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு கதை பேசுறத பார்த்தேன், நடக்கிறத வேற ஜாக்கிரத. அவங்க பேசுற பேச்ச கேட்டா எனக்கு மூடிக்கிட்டு போடா, குழம்புனது போதும். இது எடுத்துட்டு போய் கார்ல. சரிம்மா. பாண்டியா, இது எடுத்து. கௌரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. ஏசி சர்வீஸ் பண்றதுக்கு வருவாங்க, ஜாக்கிரத. திருட்டு பசங்க கூட நுழைஞ்சிருவாங்க, யாரையும் நம்பாத. சரிங்கம்மா. லேடிஸ் கிளப்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணேன். ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். நைட்டு நாங்கள் வரதுக்கு லேட் ஆகும். டின்னர் ரெடி பண்ணி வச்சிரு. பிரியாணியும் மட்டன் ஃப்ரையும் பண்ணு. உமாவும் மாப்பிளையும் வராங்க, உமாக்கு மட்டன்னா ரொம்ப இஷ்டம். சரிம்மா. ஒரு டவல் கொண்டு வாமா. அம்மா, ஸ்மால் ரிக்வெஸ்ட். அது என்னடா, முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் வரலன்னு சொல்லுவியா என்ன? அது இல்லைம்மா, பாவம் கௌரி நமக்காக டெய்லி கஷ்டப்படுறா. இல்ல, ஆஃப் கோர்ஸ். அதுக்கு என்ன, இன்னைக்கு அவளையும் நம்ம கூட பிக்னிக் கூட்டிட்டு போலாமா? ப்ளீஸ். லைக் ஃபாதர் லைக் சன். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட.
பாருங்க, இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எனக்கு பிடிக்காது. கௌரி, உன்னை கூட கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க. நானா? வேண்டாமா. நான் கூப்பிடுறேன், வா. குழந்தைங்க சின்ன வயசு வந்தப்போ வந்தோம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்பதான் வரோம். ஹலோ உமா, கட்டாச்சு. அவங்கதான் விளையாடுறேன். இவ ராட்னத்துல மேல போனோனே பண்ண கலாட்டாவ பாக்கணுமே. எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. உண்மைதாங்க. பியூட்டிஃபுல் பொக்கே. யாருக்கு? உங்களுக்கு தான். வெட்டிங் அனிவர்சரிக்கு. நோ, நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு. நோ நோ. அப்ப இது யாருக்கு? எஸ், இப்ப நாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமான கௌரிக்கு. Wow! Oh. Fantastic! Oh, that's very good. Nice! Ah, Gowri, come on, open it! Hmm! Hmm!
அம்மா கொஞ்சம் பாத்து வர கூடாதா என்ன இந்திரி நீ கொஞ்சம் இருமா என்னாச்சும் பாக்குறேன் பரவாயில்லைங்க போலாம் சரி மாபா இங்க கொடுங்க எதையும் மறந்து போயிடலாம் இல்ல இல்ல மறக்காது சாரி ரொம்ப நல்லா இருக்குல்ல பாருங்க அடிபட்டு இருக்கு ஆனா சமாளிக்கிறா நீங்க வீட்டுக்கு போங்க நான் கௌரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் ஓகே கௌரி விக்ரம் கூட டாக்டர் கிட்ட போயிட்டு வா இட்ஸ் ஓகே நதிங் டு வரி நான் அப்பவே சொல்லிட்டேங்க நோ நோ நீ சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குமா ஹி இஸ் ரைட் சின்ன அடின அலட்சியமா இருக்க கூடாதுமா இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு ஆயின்மெண்ட்டை தடவுனீங்கன்னா வலி கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும் ஓகே தேங்க்யூ டாக்டர் இட்ஸ் ஆல் ரைட் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரோட ஜாதகமும் பொருத்தமா இருக்கான்னு பாத்துட்டு சொல்லுங்க சரிங்க சார் உங்க கல்யாணத்துக்கு கூட ஜாதகம் இவர்கிட்ட தான் காட்டுறீங்களா நாங்க இந்த பொருத்தங்கிறது ஒண்ணுமே பார்க்கல அது அங்க நடந்தது தப்பு ஏய் என்னடா உளற நீங்களும் ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதா நீங்களும் நிம்மதியா இருந்திருப்பீங்க நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம்னு இவன் சொல்றான் இனி எங்க வர போறான் அவ்வளவுதான் நமஸ்கார ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா ஐயா உடனே புறப்பட்டு வர சொன்னார்னு ராஜு சொன்ன உடனே என்ன விஷயம்னு தெரியாம பதறி போய் வந்தேன் இப்போ அது உன் கல்யாண விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கௌரி ரொம்ப கொடுத்து வச்சவ உங்க புண்ணியத்துல அம்மா அப்பா இல்லாத குறை இந்த கல்யாணத்தினால தீரப்போகுது இதுல நான் ஒண்ணுமே செய்யல எல்லாம் அவனோட செயல் தான் மேரேஜ் மட்டும் நம்ம ஊர் அம்மன் கோயில்ல உங்க கையால நடத்தி வைக்கணும் உங்களுக்கு அந்த ஆண்டவன் எல்லா வசதியும் கொடுத்து கூடவே நல்ல மனசையும் கொடுத்துருக்கான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும் கௌரி என்னோட ஷெல்ஃப்ல பையனோட போட்டோவும் ஜாதகமும் இருக்கு கொண்டு வந்து ஐயா கிட்ட கொடுமா ஐயா பையனுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல வேலைக்காக 15 நாள் வெளியூர் கேம்ப்ல இருப்பான் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயே இருக்கணும்னு சொல்றாங்க அதனால சகல விதத்திலையும் பொருத்தமான சம்பந்தம் லேட்டானா அமிர்தமும் விஷம் ஆயிடும் சுபகாரியத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க அதனால கல்யாணத்தை உடனே வச்சுங்க சரிதானே இங்க வாமா எங்க பொண்ணு கௌரி பொண்ணுக்கு என்ன மகாலட்சுமி ஆட்டா இருக்கா ஆனா பொண்ணு ஜாதகம் தான் சரியில்லை கௌரி நீ உள்ள போமா ஜாதகம் ரொம்ப நல்லா பொருந்திருப்போ வர தை மாசம் வியாழக்கிழமை 16ஆம் தேதி காலையில 9:10 சுப முகூர்த்தம் உங்க இஷ்டம் அப்படியே நடக்கட்டும் Thank you.
வணக்கம். வாங்க வாங்க. பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஏன் பாங்க வா. இதெல்லாம் நான் சொல்லியா செய்றீங்க? போங்க ஐயா, இது எங்க ஐயாவோட பொண்ணு கல்யாணம், அனாத கல்யாணம் கிடையாது. நீங்க போங்க ஐயா. நீ போடுறா கேட்டீங்களா? அம்பாள் சன்னதியில் நடக்கிற இந்த சுபகாரியத்தில் யாரும் இணைஞ்சல் பண்ணாதீங்க. தாலியை திருண்டவங்க தயவு செய்து கொடுத்துருங்க. அப்படி கேட்டா எவனும் சொல்ல மாட்டான். கதவை மூடுறா, போலீஸ கூப்பிடுறா. அவசியம் இல்லை, இதோ இருக்கு தாலி. விக்ரம், what is this? என்ன பண்ற? தெரிஞ்ச பண்றியா? Of course. ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஃப்ராடுங்க. கமிஷனுக்காக ஆசைப்பட்டு சொல்ற பொய்களை நம்பி எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிக்கிறாங்க. ஏண்டா, அவன் சரித்திரம் உனக்கு தெரியாதுல்ல? கேளு, அவன் ஒரிஜினல் பேரு சரவண. கட்ன பொண்டாட்டிய கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போய் 4 மாசத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி போலீஸ் கண்ணில் படாம சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கைதி. Oh, I'm really proud of you, my son. சரி, இந்த விஷயம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அன்னைக்கு இந்த புரோக்கர் கொஞ்சம் ஓவரா ரீலோட்டா, சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருங்கன்னு அவசரப்படுத்தினா. அப்போ எனக்கு டவுட் வந்துருச்சு. என்ன வேலை பாக்குறீங்க? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கேன். விசிட்டிங் கார்டு ஏதாவது இருக்கா? விசிட்டிங் கார்டா? பர்டிகுலர்ஸே இருக்கு. இந்தாங்க புரோக்கர் கொடுத்த பர்டிகுலர்ஸ்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. உடனே ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு அவன் பர்டிகுலர்ஸ் கொடுத்து விசாரிக்க சொன்னேன். இப்ப அங்கிருந்து தான் போன் வந்துச்சு. அடிக்காதீங்க, இதை விட நல்ல சம்பந்தம் கொண்டு வரீங்க. இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கலாம். வாங்க. ஏற்கனவே வெந்து வந்து போனவன் கௌரி இன்னும் வேதனைப்படுத்தாம ஆண்டவனை காப்பாத்திட்டான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பேச்ச மாத்துறாரு அம்மா. ஆமா, என்ன மாதிரி பேச்சு? அவர் ஏதோ வேணும்னே செஞ்ச மாதிரி. சரி, வேணும்னே செய்யலன்னே வச்சுக்குவோம். ஆனா அவரோட பொண்ணுக்கு மட்டும் எவ்வளோ அலசி பார்த்து கல்யாணம் பண்ணாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஜாகிரதையா இந்த பொண்ணுக்கு மாப்பிள பாத்துருக்கணும்ல. பாவம், தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு. மாப்பிள யாரு என்னன்னு விசாரிச்சிருக்கணுமா வேண்டாமா? வேலையில போற ஓனனை எடுத்து காதல விட்ட மாதிரி மாப்பிளைய பாத்துருக்க. சின்ன பையனுக்கு இருக்கிற பொறுப்பும் அறிவும் பெரியவங்களுக்கு இருக்க வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க.
எப்போ மௌனமா இருக்கிற உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதான் அவளோட பெருமை. அவ மனசுல என்ன இருக்குன்னு வெளியில காட்டிக்கவே மாட்டா. இவகிட்ட இவ்வளவு திறமை இருக்குங்கிற விஷயம் இந்த சூழ்நிலை தான் நமக்கு புரிய வச்சுச்சு. ஆஃப் கோர்ஸ் இந்த விஷயத்துல கௌரி செஞ்சது ரொம்ப ரொம்ப கரெக்ட். What a great act. Vikram thambi, உங்க friend Sunil, லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. Sunil? Hi Vikram. How are you man? I'm fine. How are you Sunil? I'm fine auntie. நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. நான் எப்படி இருக்கேன்னு கேளு. Come come. உட்கார் பா. Thank you uncle. ஜெனிஃபர் எப்படி இருக்கா Sunil? அது இப்ப எதுக்கு auntie? It's okay. என்ன சாப்பிடுற? Coffee? Okay. கௌரி? காஃபி எடுத்துட்டு வாமா. நான் நாளைக்கு தான் லண்டன் புறப்படலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா திடீர்னு வந்து நிக்கிற? உனக்கு கல்யாணம் பண்ணதாண்டா? எஸ் ஆண்டி, லண்டன்ல சுதாகர் சார்னு வெரி பாப்புலர் மேன், பெரிய பிசினஸ் மேக்னட் கோடீஸ்வரன் அங்கிள், அவங்க பொண்ணு இந்த மடையனு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவன் இங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவன் ஃப்ரெண்ட் என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. போட்டோ பாருங்க. Thank you. பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னடா ஓகேவா? ஓகே, எனக்கும் பிடிச்சிருக்கு. நாளைக்கே பொண்ணு பார்க்க போலாம். ஆண்டி, இந்த பொண்ணு பார்க்கறதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். உங்களுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா உடனே கல்யாணம் தான். என்னடா
என்னடா மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? போன வேகத்துல எல்லாரும் திரும்பி வந்துட்டீங்க. ச்சே, நல்ல சம்பந்தம், கோடீஸ்வர குடும்பம், ஜஸ்ட் மிஸ். ஏன் பையனுக்கு பொண்ணை பிடிக்கலையா? இல்ல, பொண்ணுக்கு பையனை பிடிக்கல. அப்பா டென்ஷனை ஏத்தாதரா, உண்மையிலேயே என்ன நடந்தது சொல்லு. பையன் இன்னைக்கு பண்ணுன டென்ஷன்ல இதெல்லாம் ஜுஜுபி. டேய், நடந்தது என்னன்னு சொல்லு. பையனை அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, பொண்ணை இவங்களுக்கு பிடிச்சிருக்குது, நிச்சயார்த்த பேச்சு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ பையன் பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்கிறான். அப்புறம் அப்புறம் என்ன? அதான் எப்பவும் போல ரூமுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போனவன் என்ன கேட்டானோ ஏது கேட்டானோ திரும்பி வந்த பொண்ணு நோ அப்படின்றச்சு. அப்படி அவங்க என்ன தான் கேட்டிருப்பான்? இப்போ அது நமக்கு ரொம்ப முக்கியமோ? ஆட்ரா சரி எடுத்தாடி. பண்ண என்ன, இதில் சாப்பாடு வச்சுருக்கேன், எனக்கு தலைவலியாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிம்மா. அது என்னடா, எதிரில் இருக்கிறவன் கண்ணில் தண்ணி வர வைக்க தான் நமக்கு தெரியும், இன்னைக்கு உன் கண்ணில் தண்ணி வருது? அதான்டா எனக்கு அர்த்தம் புரியல. அந்த பொண்ணு கண்ணில் கண்ணீரை பார்த்தா என் கண்ணில் தண்ணீர் தானாக வருது, மனசும் பாரமாக இருக்குது. சில பேரோட வாழ்க்கை அப்படிதான்டா, பார்த்து கண்ணீர் விடலாமல் தவிர நாம் என்ன செய்ய முடியும்? ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க நினச்சா இந்த வீட்டுக்கே மறுமூல ஆக்கலாம். அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சலை? பணம். அங்க இருக்க? இங்க இல்லையே. ஆடா அடிமடையா, அதுதான் மேட்டர். அங்க இருக்கு, இங்க இல்ல. அவங்க கிட்ட இருக்கிறதுனால அது ஹை கிளாஸ், இவங்க கிட்ட இல்லைன்றதுனால இது லோ கிளாஸ். அவங்க ஐடியாவே வேறடா. அவங்க கிட்ட துட்டு இருக்கிறதுனால கர்வம் ஜாஸ்தி ஆகி, அதனால அவங்க லெவலும் ஜாஸ்தி ஆகி, கண்ணு நெத்திக்கு மேல ஏறி ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்குமே தவிர பூமியில துளசி மாறி இருக்கிற கௌரியை பார்க்காதரா. டேய், அவங்களுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிறது பணம். அந்த பணத்தை தூக்கி வெளியவை, அவங்கள விட நாம பெரியாள்டா. இப்ப புரிஞ்சுதா? என் மேட்ர விடு. நீ தண்ணி அடிச்ச மயக்கத்துல உளறினத விக்ரம் தம்பி கேட்டிருந்தா? கேட்டா இல்லை, கேட்டுட்டாரு. கேட்கணும்னு தான் நான் சொன்னேன். அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா அவன் அதிர்ஷ்டசாலி. அர்த்தம் புரியலன்னா நீ துரதிர்ஷ்டசாலி. கேட்டு பக்கத்துல உன்னுடைய சீட்டு உடனே காலி. பெரிய எம்எல்ஏ சீட்டு இருந்தா என்ன, போனா என்னடா? இந்த கேட் இல்லைன்னா இன்னொரு கேட்டு. இதை அந்த பொண்ணுக்கு செஞ்ச உதவியா நான் நினைச்சுக்கிறேன். கௌரி எங்க? உடம்பு சரியில்லையா, படுத்துட்டு இருக்கா. சாரி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ், இப்போ நான் நல்லதா இருக்கேன், நீங்க கிளம்புங்க. உன்னை விட்டு போக முடியல. எதனால தெரியுமா? இவ்வளவு நாளா உன் குணத்தையும் நல்ல மனசையும் தான் பார்த்தேன், ஆனா இப்பதான் உன்னோட அழக பார்த்தேன். எஸ், ரியலி யூ ஆர் சோ பியூட்டிஃபுல்.
ஹேய், வாட்ஸ் திஸ்? நான் ஆசையா உன்கிட்ட நெருங்கி வந்தா நீ என்ன விலகி போற? என்ன உனக்கு பிடிக்கலையா? நீங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அறியாமலே என் மனசு உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இஸ் இட்? இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். முதல் முறையா உமா கல்யாணத்துல நீங்க குழந்தைங்களோட ஆட்டம் போட்ட போது உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனத்தை ரசிச்சேன். உங்க வருங்கால மனைவியோட போட்டோவை என்கிட்ட காட்டி என்னோட ஒப்பீனியன் கேட்டப்போ உங்களை ஒரு சிநேகிதனா ரசிச்சேன். உங்க குடும்பத்தோட என்னையும் பிக்னிக் கூட்டிட்டு போனப்போ என்னை மதிச்சு உங்க மனுஷத்தனத்தை ரசிச்சேன். அங்க எனக்கு பிடிச்ச பொம்மையை எனக்கே பரிசா கொடுத்தப்போ என் மனசை உங்களுக்கு பரிசா கொடுத்துட்டேன். என் காலில் அடிபட்டப்போ உங்கள் அக்கறையை பார்த்தேன், உங்களுக்குள்ள அம்மாவை பார்த்தேன். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ நீங்கள் வச்சுருந்த பாசத்தை பார்த்தேன். அம்மன் கோவிலில் எனக்கு பிடிக்காம என் கல்யாணம் நடந்துட்டு இருந்தப்போ அடுத்த நிமிஷம் என் கழுத்தில் விழ வேண்டிய மஞ்சள் கயிறு உங்கள் கையில் பார்த்தப்போ என் வாழ்க்கையவே உங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். மனசுல எவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்ட, இத்தனை நாளா ஏன் இந்த மௌனம்? இந்த வீட்டுல எனக்கு கொடுத்திருக்கிற இடம் என்ன மௌனமா இருக்க வச்சிருச்சு. சீ கௌரி, பெட்டர் லேட் தான் நெவர். கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவே பண்ணிட்டேன், அதனால தான். அதுக்கு வேண்டியது உங்க அப்பா அம்மாவோட சம்மதம். என் இஷ்டம் தான் அவங்க இஷ்டம். நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுன்றது தான் அவங்களோட ஆசை. உங்களை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், மனசுல கோயில் கட்டி ஆராதிக்கிறேன். ஆனா நீங்க சீ கௌரி, இந்த காதல் கற்பு இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் எனக்கு பிடிக்காது. லைஃபை ப்ராக்டிக்கலாக தான் சிந்திக்கணும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆணும் பெண்ணும் அவங்க பாடி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஹாப்பியாக இருப்பாங்க. சப்போஸ் அந்த ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆகிட்டா? இந்த காலத்தில் நிறைய பேர் பண்ணுற தப்பு தான் அது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கோர்ட்டு கலைஞ்சி டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த தலைவலி இல்லாம முன்னாடியே பிரிஞ்சிடலாம். இட்ஸ் சோ சிம்பிள். புனிதமான திருமண உறவை எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க. பொம்பளைங்களை மயக்கி ஆசை தீர அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போறது ஆம்பளைங்களுக்கு ஈஸி தான். நம்ம சமுதாயத்துல கன்னிதா தானங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குதா இல்லையா? அது எனக்கு தேவையில்லை. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். தட்ஸ் ஆல். உங்க அப்பா அம்மா 25 வருஷமா சந்தோஷமா தானே இருக்காங்க? அவங்களும் உங்களை மாதிரி யோசிச்சிருப்பாங்களா? அஃப்கோர்ஸ், அவங்க பழைய காலத்து மனுஷங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், முந்தானத்து லண்டன்லேருந்து வந்தானே என் ஃப்ரெண்ட் சுனில், ஒரு பொண்ணை சின்சியராக காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி வாழ்க்கையே நரகமாச்சு. அப்போது நான் தான் அவனுக்கு சொன்னேன் அவளை விவாகரத்து பண்ணிடுன்னு. அப்படியே செஞ்சான், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன் இருக்க மாட்டான், ஹாப்பியா தான் இருப்பான். ஏன்னா அவன் காதல உண்மையான காதல் இல்ல. அவனோடது உண்மையான காதலா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், அவன் காதல் உண்மையானதா இருக்காது. நீங்க டைவர்ஸ் கொடுறான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் காதலையும் அவளோட அன்பையும் அவளோட வாழ்ந்த வாழ்க்கையையும் சுத்தமா மறந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான்னா அவனுக்குள்ள இருந்தது காதல் இல்ல, சுயநலம். சுயநலம் இருக்கிற இடத்துல காதல் இருக்காது, காதல் இருக்கிற இடத்துல சுயநலம் இருக்காது. எப்போ மனசுக்குள்ள சுயநலம் வந்து புகுறதோ அப்பவே காதல் மாயமா மறையுது. அதனால அலட்சியம், ஆத்திரம், கோவம், பொறாம, சஞ்சலம், சந்தேகங்கிற கெட்ட எண்ணங்கள்
மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருது. உயிரை நேசிக்காம உடலை மட்டும் நேசிச்சா இந்த உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும். அன்புங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் மாறவே மாறாது. அந்த அன்புங்கிற அடிப்படையில தான் நம்ம பண்பாடு இந்த பூமியில பரம்பரை பரம்பரையா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நீ என்ன ரொம்ப குழப்பிட்ட, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது உங்களுக்கு எப்படி புரியும்? புரியவே புரியாது. ஏன்னா நீங்க நாகரிகங்கிற பேர்ல அடிப்படையை மறந்துட்டு ஃபாரின் கல்ச்சர் பிராக்டிக்கலை திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம சம்பிரதாயம் சடங்குகளை உதறிட்டு இப்ப உண்மையான சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறீங்க. கௌரி, சி, அது இல்ல. சாரி, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க பிளீஸ். நேர்கே
ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌரி. இத்தனை நாள் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துடுச்சு. என் பையனை நீ வளைச்சு போட்டுக்கிட்ட. பரவாயில்ல, அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்த என் பையனை சீப் போன்னு சொன்ன காரணம் என்ன? ஓ, இந்த ராணியோட லெவலுக்கு சரிப்பட்டு வரலையா? சரி, அது உன்னோட இஷ்டம். ஆனா இந்த அர்த்தராத்திரியில நீ வீட்டை விட்டு போறதுக்கு என்ன காரணம்? ஓ மேல அன்பு வச்சு உனக்கு இங்க அடைக்கலம் கொடுத்ததுக்கு நீ எங்க மேல காட்டுற பதில் மரியாதையா இது? போ, மரியாதையா உன் ரூமுக்கு போ. நாளைக்கு நானே உன்னை உன் ஊருக்கு கூட்டிட்டு போய் நடந்ததையெல்லாம் அங்க எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். போ. கௌரி, நம்ம கலாச்சாரம் பண்பாட்டை சொல்லி என் வாழ்க்கை பாதையே மாத்திட்டேன். உண்மையான அன்பை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் உன்னை மனமாற விரும்புறேன் கௌரி. உன்னை மருமகளா ஆக்கிக்கணும்னு என் வீட்டுக்காரர் எப்பவுமே சொல்வாரு.
உன் அருமை என்னன்னு தெரியாம காலுக்கு போட்டுக்கிற செருப்ப தலையில வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ ஒரு புனிதமான பூஜையில வைக்க வேண்டிய பூவுன்னு நேத்து ராத்திரி நீ பேசின வார்த்தையை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனசார உங்க ரெண்டு பேரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன்.